வரைக்கும் சாயினி விஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், திஸ் இஸ் நிவேதா, வெல்கம் டு மை சாயினி விஸ் கிச்சன் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ரெசிபிங்க, ஒரு சப்பாத்தி பூரிக்கு ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன், உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா கிரேவி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை கிலோ பச்சை பட்டாணிங்க, அரை கிலோ பச்சை பட்டாணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி ஒரு கியூப் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா 2 தக்காளி, அதாவது பெரிய தக்காளினா 2 தக்காளி எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ்னா ஒரு 3 தக்காளி எடுத்து பியூரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேங்க, குக்கரில் கீழே வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க, இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த சின்ன வெங்காயம். இப்போ இதை நல்லா வந்து எல்லாமே சுருண்டு வதங்கி வரட்டுங்க. இப்போ ஒரு 70% குக் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோன்னே இந்த பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போகட்டுங்க, அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பியூரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். லைட்டாக அது வந்து இதோட இந்த பச்சை வாசனை வந்து போய் நல்லா கொஞ்சம் சுருண்டு வரட்டுங்க. இப்போது மசால் பொருட்கள் இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் சீரகத்தூள். ஸோ இதுதாங்க மசாலா பொருட்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மசால் பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அப்படியே இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா மேஷ் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை மட்டும் போட்டு இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்து குக் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம உருளைக்கிழங்குக்காக தான் வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இந்த பச்சை பட்டாணி சேர்க்குறப்போ தண்ணியே ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதை ஆக்சுவலாக ஒரு கடாயிலே பண்ணலாங்க. பண்ணோம்னா என்ன ஆகும்னா, லோ ஃப்ளேமில் வச்சு இந்த உருளைக்கிழங்கு குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அது வந்து ரொம்ப நேரம் ஆகும், தேவையில்லாமல் கேஸும் வேஸ்ட் ஆகும். அதனால தான் நான் வந்து இதில் செஞ்சுருக்கிறேன், குக்கர்லேயே வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போது இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு வேணும்னா நான் போட்டுக்கலாம். நான் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரே 1 விசில் வச்சு எடுத்துடலாங்க. தண்ணி தேவையே இல்லை, இதுலேயே வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்த உடனே உங்களுக்கு வந்து கரெக்டாக மசால் மாதிரி வந்துடுங்க. இப்போ நம்ம மூடி 1 விசில் வச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ணிடலாம். பொதுவாகவே பச்சை பட்டாணியும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு, உருளைக்கிழங்கும் ரொம்ப பிடிக்கும். அது இது ரெண்டு காம்பினேஷனோடு சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும். ஒரு நீங்கள் வந்து சப்பாத்தி பூரிக்கு தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிடலாம். ஒரு ரசம் இந்த கிரேவி, இல்லை ஒரு தயிர் சாதம் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு அட்டகாசமான காம்பினேஷனுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். ஏ நல்லா சொல்லணும், தேங்க்யூ. குட்டி, இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா எப்படிமா இருந்துச்சு? பிடிச்சிச்சா? எவ்வளவு பிடிச்சிச்சு? நிறைய பிடிச்சிச்சா? ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்க. ஓகே டா, பை.